ஸோ வணக்கம்மா, இது வந்து 8th மேத்ஸ் ஒர்க் புக் ஒர்க் ஷீட் நம்பர் 11ல் ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து திரும்ப சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 20, கொஸ்டின் நம்பர் 20லையும் கொஸ்டின் நம்பர் 20 என்ன, ஒய் ஏஏ ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ, இது இருக்கும். இன் அடிஷன் வித் தட் ஐ டெல் ஒன் மோர் பாயிண்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 22 இருக்கு இல்லையா, 22ல் நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் நியூவாக போட்டிருக்கேன். தட் ஐ வில் ரெஃபர் யூ நவ். கொஸ்டின் நம்பர் 20ல் ஏஏ ப்ராப்பர்ட்டி வந்து எதனால் கான்குரியன்சியில் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக நம்ம டு ட்ரா எனி கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் வி நீட் அட்லீஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்டாவது வேணும் இல்லையா. இப்போ ஒரு ஒரு சைடு கூட மெஷர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம், வி கான் ட்ரா ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலேயே பாரு, ஏஎஸ்ஏ எஸ்ஏஎஸ் எஸ்எஸ்எஸ் தென் ஆர்ஹெச்எஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சைடாவது இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு சைடு இருந்தால் தான் வி கேன் ப்ரொசீட் டு ட்ரா ஏ ட்ரையாங்கிள். ஸோ தட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ஏஏ ட்ரிபிள்ஏ தான் சொல்லணும்னு இல்லை, டபுள்யூஏவே இனஃப். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் இஃப் யூ நோ டூ ஆங்கிள்ஸ், தேர்ட் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும், 180 மைனஸ் சம் ஆஃப் தோஸ் டூ ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இட் ஹோல்ஸ் குட் பட் நாட் இன் கான்குரியன்சி ப்ராப்பர்ட்டியில் வராது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22 அங்கே பிகினிங்லேயே காமிச்சிட்டேன், அதுக்குரிய டயக்ராம் வந்து நான் இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்னா, வி வாண்ட் டு ப்ரூவ் என் எஸ்பி அண்ட் எம்ஆர்கியூ இது வந்து கான்குரியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு அதே ஃபிகரை வந்து இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அண்ட் வி நோ த ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஏ ஸ்கொயர். ஸோ இதுவும் இது ஈக்குவல், அப்போ இது இந்த இது வந்து குவைட் ஓகே. அதே மாதிரி இது வந்து பேரலலோகிராமா, பேரலலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டுமே சைடு ப்ராப்பர்ட்டிக்கு இட் ஹோல்ஸ் குட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு வந்து ஆங்கிள்னு வரணும். நான் போன வீடியோவில் அதை வந்து நான் சொல்லலை. இந்த இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொன்னேன், பட் தட் இஸ் ட்ரூ ஒன்லி. இப்போ இது வந்து ஈக்குவலாக இருந்து இந்த ஆங்கிளே இருக்கிற பட்சத்தில் இது நீயே ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது எப்படி ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லணும், வினோ இன்னும் பேரலலோகிராம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது எக்ஸ் அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் என்ன, எக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேரல் லைன். இந்த பேரலல் லைனில் திஸ் இஸ் ஏ ட்ரான்ஸ்வர்சல். ஸோ ட்ரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறப்போ இது எக்ஸ் அப்படின்னா திஸ் ஆல்சோ எக்ஸ், ஒய் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது எக்ஸ்னா இது எக்ஸு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இது இந்த ஸ்கொயர் வருது இல்லையா, இப்போ இதில் பாரு, இதில் இது வந்து ட்ரான்ஸ்வர்சல் ஸ்கொயர்னுடைய ஒன் ஆங்கிள் வந்து 90. நம்ம இப்போ 90 கூட மென்ஷன் பண்ண வேண்டாம், ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இது பேரலல் லைனுங்கிறப்ப ரெண்டு வரணும் இல்லையா, இதுதான் ட்ரான்ஸ்வர்சல். அப்போ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா திஸ் ஆல்சோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா என்ன, ஒரு ட்ரான்ஸ்வர்சல் ட்ரா பண்ணோம்னா லைனுக்கு மேலே லைனுக்கு மேலே. ஸோ அந்த அதாவது பேரலல் லைனுக்கு மேலே பேரலல் லைனுக்கு மேலே. ஸோ அபோவ் அபோவ் ஆர் பிலோ பிலோ. ஸோ அந்த கண்டிஷன் படி இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணினா எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கேயும் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ரெண்டுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வருது. திஸ் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் என்எஸ்பி அண்ட் எம்ஆர்கியூ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கேயும் சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம கான்குரியேட்டுன்னு சொல்கிறோம். அதுக்குரிய ஸ்டெப் வந்து நான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். ஸோ அது வந்து அந்த படத்தில் சொன்ன அதே பாயிண்ட்டு இங்கே எழுதியிருக்கோம். இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அதை தான் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ரீசன், ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல், இந்த ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ பை த ப்ராப்பர்ட்டி எஸ் எஸ்ஏஎஸ் எஸ்ஏ எஸ்ஏஏ அப்படின்னு எழுதக்கூடாது, ஏன்னா அந்த ரெண்டு சைடுக்கும் இன்பிட்யூனாக இருக்கிற ஆங்கிளை தான் எடுக்கணும். எப்போவுமே வந்து
இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல அதுக்கு இடையில வரக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு அதுக்கு இடையில வரக்கூடிய இது. ஸோ எஸ் இன் பிட்வீன் ஏ, அதுக்கப்புறம் எஸ். ஸோ பை எஸ்ஏஎஸ் கான்குரியன்சி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டெப். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஏற்கனவே பார்த்து முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த பர்டிகுலர் க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ திஸ் யூ கேன் ஷேர் இட் டு அதர்ஸ். தேங்க்யூ.